வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது மாதிரி கீரையில் வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது. இந்த மாதிரி 48 நாள் இந்த சூப் குடித்தோம்னா வந்து கண்ணாடி போட்டிருக்க பிள்ளைங்க கூட எல்லாருமே கண்ணாடி கழட்டிடலாம். அந்தளவுக்கு நரம்பை வந்து பலப்படுத்தி நமக்கு வந்து ஐசைட் வந்து வராமல் வந்து காப்பாற்றும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. நான் ஒரு கட்டில் வந்து பாதி கட்டு எடுத்திருக்கேன். இது வந்து கீரை ஆயாமல் இந்த தண்டோடு சேர்த்து அப்படியே சூப் போடணும். இந்த தண்டில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. தண்டோடு போடும்போது அந்த சத்தும் நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு கிடைக்கும். இது நம்ம சாப்பிட முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து சூப்பாக வச்சு அப்படியே நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இது டெய்லி வந்து ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. சாப்பிட்டக்கப்புறம் பவர் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இதில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, விட்டமின் ஏ பிசிலாம் இருக்குது. பொன்னாங்கண்ணியில் ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு, நரம்பை வந்து நல்லா பலப்படுத்தும். கீரை கூட வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பத்து எடுத்துருக்கேன், 5 வெள்ளை போட்டு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இடித்து போட்டுக்கலாம். கீரையோடு சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்ட பிறகு ஒரு 1/2 ஹவர் நல்லா ஆற விட்டுட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி குடிச்சிக்கலாம். இது வந்து தொடர்ச்சியாக 48 நாள் குடிக்கலாம். வீட்டில் வந்து இருக்க எல்லாருமே குடிக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன். இதில் வந்து மிளகு சீரகம் வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாமே போட்டிருக்கேன் நொறுக்கி. நம்ம மிக்சியில் போட்டால் கூட பரல் பரலாக அரைச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க, அப்புறம் வடிகட்டி குடிச்சுக்கோங்க. இப்படி 48 நாள் சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்ணுக்கு, கண் பவர் வரவே வராது எப்போவுமே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.